ஒரே எழுத்தால் ஆன ஸ்லோகம். இங்கே யா, மா, நீ, ரீ, கா, நா என்ற ஆறே எழுத்துக்களை திருப்பி திருப்பி சொல்லி செய்யுள் செய்திருக்கிறது. சப்த சித்திர காவியம் என்பதாக இப்படி சில அக்ஷரங்களை வைத்து கொண்டே சப்த ஜாலம் பண்ணுவதில் ஒன்று சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறேன். மித்ராத்ரி புத்திர நேத்ராய த்ரயீ சாத்ரவ சத்ரவே கோத்ராத்ரி காத்ரஜத்ராய கோத்ராத்ரே தே நமோ நமஹ. இது ஈஸ்வரன் விஷ்ணு இருவருக்கும் பொருந்துமாறு செய்த ஸ்லோகம். மித்ர அத்ரிபுத்திர நேத்ர என்றால் மித்ரன் என்ற சூரியனையும் அத்ரிபுத்திரனான சந்திரனையும் இரு கண்களாக கொண்டவன். சிவன் விஷ்ணு ரெண்டு பேரையுமே இவ்விதம் சூரிய சந்திரர்களை நேத்திரமாக கொண்டவர்கள் என்று சொல்வதுண்டு. த்ரயீ சாத்ரவ சத்ரு என்றால் வேத சத்ருக்களான அசுரர்களின் சத்ரு. இதுவும் இருவருக்கும் பொருந்துவதே. கோத்ராரி கோத்ரஜதர என்றால் மலைகளுக்கு சத்ருவான இந்திரனுடைய குலத்தில் பிறந்த தேவர்களை ரட்சிப்பவர். சிவன் விஷ்ணு இருவரும் இந்த டெஃபினேஷனுக்கும் ஆன்சர் பண்ணுகிறார்கள். கோத்ராத்ரே தே நமோ நமஹ என்றால் பசுவை பாலிக்கிற உனக்கு மறுபடி நமஸ்காரம் என்று அர்த்தம். பசுபதியான பரமேஸ்வரன் கோபாலனான மகாவிஷ்ணு இருவரும் தான் இவ்வாறு நமஸ்காரத்துக்கு பாத்திரமாகிறார்கள். இதையெல்லாம் விட அர்த்தம் சொல்ல ரொம்ப கடினமாக ஒரே ஒரு எழுத்தை வைத்தே ஒரு ஸ்லோகம் சிசுபாலவதத்தில் மாகன் பண்ணியிருக்கிறான். சீதை தவை எடுக்க சொன்னால் என்றால் இவன் த ஒன்றை வைத்தே முழு ஸ்லோகம் செய்திருக்கிறான். சொல்வதற்கே சிரிப்பாக இருக்கிறது. தாததோ துத்த துத்தாதி தாதாதோ துததீ ததோஹோ துத்தாதம் ததத்தே துத்தே ததாத்த ததோ ததஹ. கொடுக்கிறவர்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா தானும் அருளை கொடுக்கிறார், கொடுக்காமல் கெடுக்கிறவர்களுக்கு தானும் கொடுக்காமல் கெடுதலே செய்கிறார் என்பது தாத்பரியம்.